அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த புதன்கிழமை என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோடீஸ்வரன் யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கேன். மார்க்கெட்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும், எப்படி லாஸ் அவாய்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஈஸியான ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய நல்ல வரவேற்புகள்லாம் இருந்துச்சு. ஹவு டு கிரியேட் லைவ் ஸ்டாக் ஸ்கேனர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ட்ராடே பிளேயர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்குமே வந்து இந்த ஸ்கேனர் டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை நான் ஸ்கேனர் ரெடி பண்ணி கொடுத்தேன். அது நிறைய வரவேற்பு இருந்துச்சு, அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் என்கரேஜ் பண்ண போனால் இன்னும் நிறைய புது புது வீடியோஸ்லாம் போடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஈக்விட்டி ட்ரேடிங்னா எனக்கு என்ன தெரியும், அதாவது கேஷில் ட்ரேட் பண்ணுறது, அது என்ன ஃப்யூச்சர்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டுருந்தாங்க. பட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ்னு ஆப்ஷன்னா என்னன்னு தனித்தனியாக சொன்னால் தான் உங்களுக்கு வந்து என்னென்னு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்யூச்சர்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருக்கோம். அதாவது ஃப்யூச்சர் ட்ரேடிங் பேசிக்காக என்னென்னலாம் பார்க்கலாம், பேசிக் இன்ஃபர்மேஷன் அதில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கும் கேஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் கேஷ் என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 லட்சரூபா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 1 லட்சரூபாய்க்கு ஒரு 100 லிருந்து 200 ஷேர் வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சமாக பை பண்ணிக்கலாம். அதுவும் ஏ கிரேடாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி லிமிட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம பை பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் அதுக்கு மேலே வந்து அவங்க லிமிட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் போகிறீங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமே கான்ட்ராக்ட் வந்து மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லாஸ்ட் தேர்ஸ்டே தான் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் அந்த ஃப்யூச்சரை ஹோல்ட் பண்ண முடியும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து பிப்ரவரினா, பிப்ரவரி உடைய லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து என்னன்னு பாருங்கள், 28. இந்த 28ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிப்ரவரி ஃப்யூச்சரை நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ காட்டலாம் பாருங்க, இப்போ ஜூப்ளன் ஃபுட் இருக்கு, ஜூப்ளன் ஃபுட்டுடைய ஃப்யூச்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, பிப்ரவரி மந்த் ஃப்யூச்சர் ஆட் பண்ணியிருக்கேனா. இதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, 28/2/2019 இதான் அதோடைய எக்ஸ்பைரி டேட். இது வந்து பிப்ரவரி 28 முடிஞ்சு மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி இங்கே காட்டாது. ஸோ ஒவ்வொரு மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே தான் இதுக்கான எக்ஸ்பைரி டேட், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம செபியில் வந்து ஒவ்வொருக்குமே லாட் சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே லாட் சைஸ்ன்றது மாறும். லாட் சைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூப்ளன் ஃபுட் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, இதோடைய லாட் சைஸ் இங்கே இருக்கு பாருங்க, 500 குவான்டிட்டி ஒரு லாட் சைஸ். இப்போ அடுத்து கீழே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இண்டஸ்இன்ட் பேங்க் இருக்குன்னா, இண்டஸ்இன்ட் பேங்க் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்குடைய லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 குவான்டிட்டி. இது நீங்கள் வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈக்விட்டியில் ஒரு 3000 கம்பெனி இருக்குன்னா, அந்த 3000 கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நாட் ஏபிள் டு ட்ரேட் ஆல் ஸ்டாக்ஸ் இன் ஃபியூச்சர், எல்லா கம்பெனியுமே நம்மளால வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஃபியூச்சரில். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு 200 லிருந்து 300 கம்பெனிகள் மட்டுமே வந்து லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லாட் சைஸ் இருக்கும். இது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃபியூச்சர் லாட் சைஸ் என்எஸ் இந்தியா கொடுத்தீங்கன்னா, என்எஸ் சைட்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன லாட் சைஸ் இருக்குன்னு காமிச்சிருவாங்க கான்ட்ராக்டர். நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம், எந்தெந்த வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதுமாரி கொடுத்த பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட் லாட் சைஸ், இது கொடுத்தீங்கன்னா எக்ஸல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா, அது வந்துச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கான எக்ஸ்பைரி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதத்தான் லாட் சைஸ், இப்போ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ஓகேங்களா, அதே மாதிரி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது லாட் சைஸ் 50,
சாரி நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் அதே மாதிரி நம்ம நார்மல் நிஃப்டி 50 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 75 லாட் சைஸ். இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னு பாருங்க, மொத்தம் வந்து 204 கம்பெனிஸ் இருக்கு. இது ஒவ்வொரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நிறைய லாட் சைஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜெயபிரகாஷ் அசோசியேட் இருக்காங்க பாருங்க, ஜேபி அசோசியேட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸ் வந்து 55,000 குவான்டிட்டி ஒரு லாட் சைஸ். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அதே போல் 45,000 குவான்டிட்டி ஒரு லாட் சைஸ். சிண்டிகேட் பேங்க் 15,000 குவான்டிட்டி ஒரு லாட் சைஸ். ஐடிஎஃப்சி 12,000 குவான்டிட்டி லாட் சைஸ். சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 76,000 குவான்டிட்டி. ஒரு ரூபாய் இருந்தால் கூட உங்களுக்கு 76,000. பட் இதெல்லாம் ரிஸ்க் இருக்கு, பட் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டாக்ஸ்க்கான லாட் சைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100,000 ரூபா வச்சுருந்தா கூட சில கம்பெனி உங்களால் வந்து டெலிவரியில் எடுத்து ப்ளே பண்ண முடியும். இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபா 5 ரூபா ஒரு ஸ்டாக் ஏறப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூப்ளேட் போட்டுருக்கான், 1,300 ரூபா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 1,300 ரூபா ஸ்டாக் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50 ரூபா ஏறுவா, 50 ரூபா ஏறுவாங்க இந்த மாதத்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு 50 ரூபா ஏறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 குவாலிட்டிங்க உங்களுக்கு. ஸோ 500 குவாண்டிட்டியை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்களேன், 500 குவாண்டிட்டி 50 ரூபா ஏறுனா கூட உங்களுக்கு 25,000 ரூபா லாபம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் ஃபியூச்சர். ஃபியூச்சர் அப்படின்றது வந்து என்ன, ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவையான ஃபியூச்சரை நீங்கள் வந்து பார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே தான் அதுக்கான எக்ஸ்பைரி. அதே போல் மார்ஜின் அமௌண்ட் மினிமம் மார்ஜின் இருந்தாலே ப்ளே பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனியிலுமே வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் ஒரு ஃபியூச்சர் மார்ஜின் கால்குலேட்டர் போடுறேன், அதை வந்து ஸ்பேன் மார்ஜின் சொல்லுவோம். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்கள் எந்த கம்பெனி கொடுத்தீங்கனாலும் அங்கே காட்டுறோம். இப்போ ஜஸ்ட் 0.5 காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிசி நான் பார்க்குறேன், பிப்ரவரி ஃபியூச்சர் பார்க்குறேன். ஏசிசி லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருவாங்க பாருங்க, 400 குவான்டிட்டி லாட் சைஸு. நான் ஃபியூச்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படின்றத அதுவே காமிச்சிடும் பாருங்க. இப்போ காமிச்சிருக்காங்க பாருங்க, ஜஸ்ட்டு 57,000 ரூபா, ஓகேங்களா. ஸோ வந்து என்னுடைய 57,000 ரூபா என் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா 38,000 ரூபா அவங்க கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து வெறும் 57,000 ரூபா வச்சிருந்தா என்னால் அந்த ஸ்டாக்ஸ் உடைய மார்ஜின் எடுக்க முடியும். அப்போ டோட்டல் மார்ஜின் வந்து 96,000 ரூபா, 1,00,000 ரூபா இருந்தால் போதும் என்னால் ஏசிசியை நான் என்னால் அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதே போல் நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிபு ட்ரேடிங் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்கள் வெப்சைட்ஸ்லேயே போயிட்டு அந்தந்த கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் வச்சுருந்தா எனக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், பஜாஜ் ஆட்டோ இது லாஸ்ட் சைஸ் வந்து 250 குவான்டிட்டி. இதுக்கு வந்து மினிமம் 2,00,000 ரூபா இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ பஜாஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இது 3000 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸே. அப்போ 3000 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 250 குவான்டிட்டி நீங்கள் ஈக்விட்டியில் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பாருங்கள், 750,000 ரூபா தேவை. ஆனால் இங்கே வந்து வெறும் 2,00,000 ரூபா இருந்தால் அந்த லாட் சைஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்படின்றது வந்து நீங்கள் முன்னாடியே ஏறப்போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு லாட்டை எடுத்து நீங்கள் ஒரு லாட் சைஸை வந்து வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லாட்டுன்றது 250 குவான்டிட்டிக்கு மட்டும்தான் ஒரு லாட்டு. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 லாட் வாங்குறேன் அப்படின்னா இங்கே 500 குவான்டிட்டி. ஸோ அப்போ 500 குவான்டிட்டி எனக்கு எவ்வளோ தேவைன்றத அவங்களே வந்து இதில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடியும் கொடுத்துருக்காங்க, 2,00,000 ஒரு லாட்டுக்கு 2,00,000 ரூபா தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு 500 குவான்டிட்டி போனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் மார்ஜினை வச்சுட்டு ஃபியூச்சரை நீங்கள் பை பண்ணலாம். இதில் என்னென்னா ஹை ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் 25,000 வரும் 50,000 சொல்கிற அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகிறப்போ அதே மாதிரி போகிறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் தான் கான்ட்ராக்ட்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்ட்ராடே ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபியூச்சருடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் 3:15 இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக இதில் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபியூச்சரில் லாஸஸ் பை பண்ண முடியும், மற்ற கம்பெனியில் உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் எவ்வளோ லாட் சைஸ் அப்படின்றத இதிலே இருக்க பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த என்எஸ்சி சைட்லேயே போய்ட்டு உங்களுக்கு தேவையான கம்பெனிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை, மினிமமாக இருக்கிறது பண்ணுறது நீங்கள் ரெடினா இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. 250 குவான்டிட்டி, 300 குவான்டிட்டி, 400 குவான்டிட்டி லாட் சைஸ் இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறப்ப நீங்கள் மினிமம் லாஸ்ட்டோ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதிக ரிவர்ஸ் ப்ரோப்போர்ஷனாக மினிமம் லாஸ் அதேமாதிரி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு குட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 குவான்டிட்டி ஒரு லாட் சைஸ் ஃபியூச்சர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் ஃபியூச்சர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்பேன் மார்ஜின் எவ்வளோ தேவை, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான கால்குலேஷன்ஸை நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து என்னென்னா ஃபியூச்சரில் இருக்கிற அதே கம்பெனிக்கு நீங்கள் ஆப்ஷன்லேயும் அதே லாட் சைஸ் தான், லாட் சைஸ் எதுவுமே டிஃபர் ஆகாது. ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு லாட் சைஸ் அந்த மாதிரி இருக்கும், இதில் என்ன ஃபியூச்சருக்கு என்ன லாட் சைஸ் இருக்கோ அதே தான் ஆப்ஷன்ஸ்க்கும் அதே லாட் சைஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆப்ஷன்ஸ்னால் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் கிளியரான வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபியூச்சர்னால் என்னென்ன இப்போ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து ரிஸ்கி ட்ரேடு கால்குலேட் பண்ணுறது, எப்படி இன்ட்ராடேல ப்ளே பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மாதம் கான்ட்ராக்ட் ட்ரேடில் டெலிவரி ப்ளே பண்ணுறது, எப்படி இதில் வந்து ஷார்ட் செல் பண்ணுறது, எஸ்டிபிடி எப்படி பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து அடுத்து வர புதன்கிழமை வீடியோஸில் நான் ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் நான் அடுத்த வாரத்தில் வந்து நான் இன்ட்ராடேவை வித்தின் 15 மினிட்ஸில் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஜஸ்ட் எக்ஸ்எல்டி எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு அடுத்த புதன்கிழமை போடுறேன். மிக்க நன்றி. நம்ம யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. நம்ம யூடியூப் சேனல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்களை எல்லாம் நன்றி. தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.